வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ மூலமாக ஒரு வாஸ்து பற்றிய விவரங்களை சொல்லலான்ட்டு முயற்சி பண்றேன் நிறைய பேர் ஒரு இடம் வாங்குற போதே அந்த இடத்த குடியிருப்புக்கு மட்டும் பயன்படுத்துகிறதா இல்லை கமர்ஷியலாகவும் பயன்படுமா இப்படி எல்லாம் யோசித்து பார்த்து தான் இடம் வாங்குகிறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து வாழ்வாதாரம் எல்லாருக்குமே ஒரு ஒரு கஷ்டகா கஷ்டமான பொருளாதாரத்தை நம்ம எதிர்கொண்டு இருக்கிறதுனால ஏதாவது அடிஷ்னல் இன்கம் வந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இடம் வாங்குற போதே அதற்கு தகுந்த இடத்த சூட்டபுளாக வாங்குகிறவங்க இருக்கிறாங்க இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு கட்டி அதுக்கு மேலே இன்னொரு வீட்டை கட்டி அதுக்கு மேலே ஒரு வீட்டை கட்டி வாடகைக்கு விடுறவங்க இருக்கிறாங்க இல்லை வீடு கட்டக்கூடிய இடத்துலையே நிலத்திலேயே பார்த்திங்கன்னா பின்பகுதியில் வீட்டை கட்டிக்கிட்டு முன்பகுதி ரோட்டு மேலே இருக்கிறதுனால அதை கடைகளாக கட்டி வாடகை விட்டுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த திசை நோக்கிய மனைகளாக இருக்கக்கூடிய உங்களோட வீடு அல்லது கடைகள் கட்டுகிற போது நாம் என்னென்ன கவனிக்கணும் அந்த கடைக்கு வந்து எந்த பக்கம் வாசல் எந்த பக்கம் கேட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இது ரொம்ப நுணுக்கமான விஷயம் இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு ஏற்படுகிற டவுட்டு அவங்களுக்கு நான் டேபிளில் தீர்த்து வச்சுட்டு அந்த டவுட்டுக்கு சார்ந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இது நிறைய பேர்களுக்கு சந்தேகத்தை தீர்த்து வைக்கும்படியான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு படம் போட்டிருக்கிறேன் வீடுகளும் கடைகளும் கீழே பார்த்திங்கன்னா ஒரு படம் போட்டிருக்குறேன் இதில் ஒரு செவ்வகமான மனை தெற்கு நோக்கிய மனை இந்த தெற்கு நோக்கிய மனை என்று எடுத்துக்கொண்டால் உங்கள் மனைக்கு முன்பக்கத்தில் தெற்கு பக்கத்தில் ரோடு இருக்குதுன்னு அர்த்தம் அது தெற்கு நோக்கிய மனை இங்கே வந்து ரோடு இருக்குது இப்போ இதில் வந்து பின்பக்கத்தில் வீடு கட்டிக்கிட்டு முன்பக்கத்தில் கடை கட்டி வாடகைக்கு விடலாம் ஏன்னா எங்கள் எங்கள் நிலம் வந்து நல்ல மெயினான இடத்துல இருக்குது நிச்சயமாக வந்து நிறைய பேர் வந்து கடைகளில் வாங்குகிற அளவுக்கு கூட்டம் நடமாடுகின்ற இடமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற பட்சத்தில் தாராளமாக அதை செய்து கொள்ளலாம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்குற போது இப்போ அந்த தெற்கு பார்த்துருக்கக்கூடிய மனையில் நீங்கள் வடக்கு பக்கத்தில் வீடு போடுறீங்க மிச்ச இடத்துல தான் நீங்கள் கடை கட்ட போகிறீங்க இந்த வடக்கு பக்கத்தில் வீடு போடுறதுங்கிறதுல நோ இஷ்யூஸ் அது நீங்கள் தாராளமாக நான் ஏற்கனவே சொன்ன வீடியோக்களை எல்லாம் பார்த்துட்டு எங்கே வந்து கிச்சன் வரணும் எங்கே வந்து பெட்ரூம் வரணும் எங்கே வந்து ஹால் வரணும் இப்படிங்கிறதெல்லாம் இந்த வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய இடத்துல நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதையெல்லாம் போய் பாருங்கள் ஆனால் இந்த கடைகள் கட்டப்படுகிற போது எத்தனை கடை கட்டணும் அப்படிங்கிறது இல்லை எத்தனை வேணாலும் நீ கட்டிக்கு உங்கள் இருக்கிற இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்ச் கட்டுங்க இல்லை ஒரே கடையாக கட்டி ஷோரூமுக்கு வாடகை கொடுங்க அது வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லை இப்போ இந்த தெற்கு பார்த்து இருக்கக்கூடியதில் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் தென்மேற்கு எப்பொழுதுமே ஓப்பனாக இருக்கக்கூடாது தென்மேற்கு திசை என்று சொல்லக்கூடிய சவுத்து வெஸ்ட் கார்னர் என்று சொல்லக்கூடியது ஓப்பனாக இருக்கக்கூடாது அதில் ஜன்னல் கூட வைக்கிறதுக்கு நம்ம அளவு பண்ணுறதில்ல வீடு கட்டுனா நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க தென்மேற்கில் பெட்ரூம் வந்ததுன்னா அதில் ஜன்னல் கூட தென்மேற்கு மூலையில் வைக்கிறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த தெற்கு பார்த்த மனையில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மூன்று கடைகள் போடுவதற்கு இடமிருந்து நீங்கள் கடை போடுகிற போது அது உள்ளே நுழையிறதுக்கு வாசல் வந்து இங்கே தான் இருக்கணும் இந்த நான் கட்டியிருக்கேன் பாருங்கள் விரல் வச்சு இதுதான் உள்ளே நுழைவதற்குண்டான கேட் இங்கே பின்பக்கம் வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் இந்த தென் கிழக்கு மூளை வழியாக தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அங்கே வந்து நீங்கள் எந்த இடத்துல வாசல் வச்சிருக்கிறீங்கிறது அது அது சப்ஜெக்ட் வேறு அதே போல் இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஓப்பனாக இருக்கக்கூடிய மாதிரி வச்சுக்கலாம் கடைகள் ஒவ்வொன்றும் தெற்கு நோக்கி சற்ற தானே போடுவீங்க அதனால் அதெல்லாம் ஓப்பனாக இருக்கும் எக்காரணம் கொண்டும் இந்த தென்மேற்கு என்று சொல்லக்கூடியதை நீங்கள் ஓப்பன் பண்ணவே கூடாது இது ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய இடம் இதை வந்து நீங்கள் வே அதாவது நம்ம கார்பரேஷனுக்காகவோ பஞ்சாயத்துக்காகவோ அந்த ரூல் படி நீங்கள் இந்த கேப் விடணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தால் கேப் விட்டுக்கோங்க ஆனால் இந்த இடத்துல வாசல் வச்சு உள்ளே போகிற மாதிரி நீங்கள் தயவு செய்து அதை கட்டக்கூடாது ஆக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய மனைக்கு வீடு அமைத்து முன்னாடி கடைகள் போடுறபோது ஒன்லி ஒரே ஒரு வழி என்னென்னு கேட்டால் தென் கிழக்கு திசையில் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி நீங்கள் உள்ளே நுழையிற மாதிரி இந்த இடத்துல ஒரு வாசல் போட்டு இதில் தான் நீங்கள் உள்ளே போய் பின்பக்கம் வீட்டுக்கு போகிற மாதிரி அமைச்சிக்கணும் இப்போ இதே மனை என்பது வடக்கு நோக்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வடக்கு பக்கத்தில் ரோடு இருக்குது அந்த வடக்கு பக்கத்தில் ரோடு இருந்து முன்னாடி கடைகள் போடுற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஒரு யோசிக்கிற போது இது வடக்கு இந்த இடத்துல ரோடு போகுது இப்போ இதை நான் எடுத்துறேன் இதை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் இதை வந்து இங்கே தான் சாலை போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டுற போது தெற்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வீட்டை கட்டிடுவீங்க இப்படி ஒரு வீட்டை கட்டிக்கிறது ரொம்ப லட்சணமாக இருக்கும் ஆனால் முன்னாடி இருக்கக்கூடிய இடங்களில் எப்படி நீங்கள் கடைகளை கட்டி வாடகை கூடறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வடகிழக்கு மூளை இருக்குது பார்த்திங்களா இந்த வடகிழக்கு மூளையில் தான் நீங்கள் வந்து வாசல் வச்சு உங்கள் வீட்டுக்கு வரணும் மீதி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அடைச்சி வச்சு நீங்கள் கடைகளாக கட்டி வாடகைக்கு விடலாம் அதே போல் நீங்கள் உள்ளே நுழைவதற்கு கடைகளை தாண்டி கடைகளுக்கு பக்கத்தினூடாக வீட்டுக்குள்ளே நுழைகிறதுக்கு உண்டான ஒரு வாசல் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னா வடகிழக்கில் தெற்கு நோக்கி உள்ளே நுழைஞ்சி அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு இங்கே வாசல் வைக்கலாம் இங்கே வாசல் வைக்கலாம் எப்படி வேணாலும் வீட்டை கட்டி நீங்கள் குடியிருக்கலாம் இதே வந்து மேற்கு நோக்கி ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணத்துக்கு இந்த மனை என்பது இப்படி இருக்குது இதில் மேற்கு நோக்கி மனை இருக்குது இது ரோடுன்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து முன்னாடி கடைகளை கட்டிக்கிட்டு பின்னாடி வீடு கட்டுறது அப்படிங்கிறதுல எந்த தவறும் கிடையாது இப்படி வீட்டை கட்டிக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் கடையிலிருந்து வீட்டுக்குள்ளே கடையிலிருந்து வீட்டுக்குள்ளே இல்லை ரோட்டில் இருந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு வாய்ப்பை நீங்கள் வாசலாக வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது தென்மேற்காக வரும் இப்போ இங்கே வந்து வாசல் வைக்க முடியாது ஒரே ஒரு வழி வட மேற்கு என்று சொல்லக்கூடியதில் தான் நீங்கள் வாசல் வச்சு இதை பூரா கடைகளாக அமைச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு வாசல் வச்சுக்கிட்டு பின்னாடி இந்த வீட்டுக்கு போகிற மாதிரி செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் இதே போல் நீங்கள் ஒரு கிழக்கு நோக்கி ஒரு இடம் வச்சுருக்கிறீங்க இந்த கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கடைகளை கட்டி அந்த கடைகளோடு சேர்ந்து பின்னாடி வீடு வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு இந்த கிழக்கில் வந்து இப்படி இடத்த பின்னாடி வந்து நீங்கள் வீட்டை கட்டிக்கிறீங்க இதை வந்து கடைகளாக கட்டுறீங்க அப்படிங்கிற போது இது கிழக்கு வடக்கு தெற்கு அண்டு மேற்கு இப்போ இதில் கம்ப்ளீட்டாக இது வந்து கடைகளாக கட்டலாம் இப்படி கட்டிக்கிட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாசலை வடகிழக்கில் தான் வைக்கணும் இந்த தென்கிழக்கில் வைக்கிறதுங்கிறது என்ன பிரச்சனை கொடுக்கும்னு கேட்டால் ஒருவேளை இந்த தென்கிழக்கிலேருந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி வாசல் வச்சு எல்லாம் கடையை போட்டு சுத்தமாக மறைச்சிருந்தீங்கன்னா அந்த கடைகளில் வந்து குடியேறக்கூடியவர்கள் சாமானியமாக காளி பண்ண மாட்டாங்க வழக்கு வியாஜியம் பண்ணி கோர்ட்டுக்கு போய் காலி பண்ணுற மாதிரி சிக்கல் சிரமங்கள் வந்துடும் நீங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ இந்த ஒவ்வொரு கண்டிஷன்ஸும் ஏன் போடுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான மனைகளுக்கு அமைகிற போது நீங்கள் அந்த கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற போது நீங்கள் மட்டும் அங்கே குடியேறில் இன்னும் ஒரு இரண்டு மூன்று குடும்பங்கள் பிழைக்கின்ற குடும்பங்கள் அந்த இடத்துல வந்து தொழில் பண்ணி பிழைக்க வர்றாங்க அப்படி வருகிற போது அவங்க நல்லா இருந்து சந்தோஷமாக தான் உங்களுக்கு வாடகை ஒழுங்காக வரும் அவங்க வில்லங்கம் இல்லாமல் உங்க கூட பழகிட்டு இருப்பாங்க போகிற போது நிம்மதியை காலி பண்ணிட்டு போவாங்க உங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும் இதையெல்லாம் மாறுதலாக மா நேருக்கு மேலே மாற்றி கீட்டி போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு அமைப்பை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் தான் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வில்லங்க விவகாரம் பிரச்சனைகள் ஏற்பட்டு போகிறது அப்புறம் கோர்ட்டு கச்சேரின்னு அலையிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் வரும் நேர்களே இந்த படத்திலெலாம் காட்டி கொடுத்த மாதிரி இந்த நாலு திசைகளிலும் நீங்கள் வீடு கட்டுகிற போது வீட்டை பின்பக்கத்தில் போட்டுக்கொண்டு கடைகளை முன்பக்கத்தில் கட்டுகிற போது அந்த கடைகளுக்கு ஊடாக வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு எந்த இடத்துல நீங்கள் சின்ன கேட்டு வச்சு வீட்டை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை இப்போ முழுசாக சொன்னேன் இதை பார்த்து இதன்படி கட்டிக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்